ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்காக வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து பயங்கரமாக பிளாக் ஆகுது. ஏன்னா வேர்வை பட்டு அந்த இடம்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பிளாக் பிளாக்காக இருக்கும். அது மாதிரி இது ஃபுல் பாடிக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக ஒயிட்டாக சூப்பராக தெரியலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா உடனே இந்த பேக் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் க்ளோவாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். இது வந்து நான் வீட்டிலையே தயாரித்த ஒரு பவுடர் வச்சு தான் இன்றைக்கி நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறேன். வீட்டிலே தயாரித்த பீட்ரூட் பவுடர் தான் இது. நான் பைசா கொடுத்து வாங்கலை, அதிக பைசா கொடுத்து வாங்கினா வாங்கவும் தேவை கிடையாது. நம்ம பீட்ரூட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதவே நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்றதையும் நான் இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் வந்து இப்போது ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் 100 கிராம் வந்து நமக்கு வந்து 250 ரூபா 300 ரூபா அப்படின்னு இருக்குது. இதுலேயே ஃபேஸ் பேக்கு ஃபேஷியல் அப்படி இப்படின்னு வருது. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே தயாரித்தது. அதனால் இது நமக்கு யூஸ் பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த இது எப்படி பண்ணேன்றதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். வெறும் நாளே நாலு பீட்ரூட் மட்டும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதோட மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். அது நல்லா சீவி எடுத்துட்டு நம்ம கழுவிட்டு திருப்பி வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது சீவணுன்னாலும் சீவிக்கிறலாம். நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இல்லாட்டி 4 நாள் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சிட்டு இதோட கலரே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். இந்த மாதிரி வந்த பிறகு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து இப்போ நீங்கள் வந்து தயிர் ட்ரை ஃபேஸாக இருக்குது அப்படின்னா, ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆலிவேரா ஜெல்லு கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பேக் யூஸ் பண்ணலாம். எனக்கு இப்போ குளிர்காலத்தில் இருந்துட்டு திருப்பி வெயில் காலத்துக்கு வந்தோடனே என்னோடய ஃபேஸ் பயங்கர ட்ரையாக இருக்குது. அதனால நான் தயிர் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேக் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்டும் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த ஃபேஸில் வந்து நான் தயிரை மிக்ஸ் பண்ணி இப்போ ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஆல்ரெடி எந்த ஒரு ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஃபேஸை வந்து நல்லா டஸ்ட் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போடுறப்பே நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். தயிர் சேர்த்து போடுறப்ப எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்னஸாகவும் க்ளோவாகவும் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம எங்கெங்கே பிளாக்காக இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ரொம்ப கருப்பாக இருக்குது பருவு வந்த இடத்துல மட்டும் நீங்கள் முதையே இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு அதுக்கடுத்து மற்ற பிளேஸ்க்கு போடுங்க. ஏன்னா பருவு இருக்க இடத்துலையே திருப்பி நம்ம போட்டுட்டு வேறு பக்கம் யூஸ் பண்ணுறப்ப அதோட தண்ணி பட்டு பருவு வரும். அதனால் எந்த ஃபேஸ் பேக்குமே அப்படி தாங்க போடணும். நல்லா இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கழுத்துக்கும் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி கழுத்துக்கு பின்னாடி நமக்கு பிளாக்காக இருக்கும் வெயில் பட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். கை கால் எல்லாம் பிளாக்காக இருக்கும் அந்த இடத்துலையும் நல்லா கை காலுக்கெல்லாம் மீதி இருக்கிறத தேய்ச்சிட்டு இது குளிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 5 வயசு குழந்தையிலேருந்து நம்ம எல்லாத்துக்குமே பண்ணலாம். என் பசங்களுக்குமே நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ மந்த்லி 2 டைம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம குளியல் பவுட்ரு வச்சுருப்போம்ல, அது கூட இதை மிக்ஸ் பண்ணி இந்த பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இது யூஸ் பண்ணுறப்ப பசங்களும் நல்லா ஒயிட் ஆவாங்க. இதை ஃபுல்லாக பாருங்கள், நான் கையெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டேன். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ், இதனால் ஒன்றுமே இல்லை. நமக்கு கெமிக்கலே இல்லை, அதனால் நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம ஹோம் மேடாக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நான் உங்ககிட்ட கழுவி காமிக்கிறேன் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் பேசுகிறப்ப எப்படி இருந்துச்சு என்னோடய ஃபேஸ், இப்போ பாருங்கள் என்னோடய ஃபேஸில் நல்ல ஒரு பிரைட்னஸும் க்ளோவும் தெரியுது. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் பார்ட்டிக்கு போகிறோம், உடனே பார்ட்டிக்கு போகிறோம், பார்லர் போக முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து மேக்கப்போ இல்லை நார்மல் பவுட்ரோ போடுறப்போ உங்களுக்கு ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீக்லி 2 டைம் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃபேஸ் வந்து பிளாக்காக இருக்கிறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை வந்து கன்டினியூவாக எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி நிறைய ஃபேஸ் பேக் வந்து நான் போடுறேன். ரெண்டாவது வெயிட் லாஸ் என்னோட ரொட்டீன் லைஃபையும் நான் போடுறேன். பாய்.